வணக்கம் மக்களே, வலிமை ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து நான் உங்கள் பிரேம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு சிச்சுவேஷன் எனக்கு அமைஞ்சது. ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பழைய ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுகிற ஒரு சிச்சுவேஷன் எனக்கு அமைஞ்சது. அப்போது அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்க, சார் பிறக்கும்போது கொஞ்சம் டேலண்டோடு பிறந்திருக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு கேட்கும்போது என்னடா ரொம்ப ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் அந்த ஆஸ்பிரண்ட் பேசினாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா, இல்லை சார் கொஞ்சமாவது திறமையோடு பிறந்திருந்தா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில் வாழ்க்கையில் அப்படின்னாங்க. அப்போது எனக்கு தோண விஷயம் என்னென்னா, பிறக்கும்போதே எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குமா, எல்லாருமே எல்லா திறமைகளோடும் பிறப்பாங்களா அப்படின்னா, அந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய தான் நான் அங்கே அந்த இடத்துல போட்டேன். அப்போது எனக்கு ஒரு 29 வயசாச்சு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் கொஞ்சம் நான் ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். நேற்று நைட்லேருந்து நான் கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு தோணுன ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாருக்குமே இன்பவுன் டேலண்ட் இருக்குமா, பிறக்கும்போதே வந்து திறமசாலியாக எல்லாத்தையும் பிறப்பாங்களா அப்படின்னா, இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 100 இல் 10 பேர் வேணால் இன்பவுன் டேலண்டோடய பிறந்திருப்பாங்க, மீதி 90 பேருமே டேலண்ட் இல்லை. ஆனால் ஜெயிச்சிருக்காங்களா? எஸ், வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்போது இன்பவுன் டேலண்ட் இல்லை ஆனால் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னது, சார் கொஞ்சமாச்சு திறமையோடு பிறந்திருக்கலாம், ஏன்னா அவர் ஜெயிக்கலை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் லைஃப்பில் ஜெயிக்கலை, ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறாரு, அதை சாதிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அவருக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி. அந்த வார்த்தையை நான் அவர் ரொம்ப தெளிவாக 3 தடவை சொன்னேன், பிரதர் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறது. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இன்பான் டேலண்ட் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த யூடியூபாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எடிட்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், நான் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், எதுவுமே என்னுடைய இன்பான் டேலண்ட் இல்லை. அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசில் திக்கி பேசுவேன், எனக்கு நல்லா தெரியும். ஸ்டாம்பரிங் ப்ராப்ளம் இருந்துச்சு, வேகமாக பேசுனா ஸ்டாம்பரிங் ஆயிரும். நான் இப்போ நான் வேகமாக பேசுனா நிறைய பேருக்கு நான் சொல்கிற விஷயம் புரியறதில்ல, கொஞ்சம் நிதானமாக பேசுங்கம்மாங்க. ஏன் அது வேகமாக பேச்சு வருதுன்னா, பயத்தில் வேகமாக பேசிடுவேன். அப்போ அந்த ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ நான் அதை எப்படி கடந்து வந்தேன் அப்படின்னா, இந்த ஒரு 1 இயர் அல்லது இந்த 2 இயர்ஸ் ட்ராவல் எடுத்து பார்க்கும்போது, நான் தொடர்ச்சியாக டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். கன்சிஸ்டன்சியாக நான் வந்து என்ன பண்ணுறேன், வீடியோஸில் நான் வந்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய பயத்தை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய திறமையாக நான் மாற்ற ஆரம்பிக்கிறேன். ஓகே, நமக்கு இன்பான் டேலண்ட் இல்லை, என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். வெளியிருந்து பார்க்குறேன் சார், நீங்கள் ரொம்ப திறமைசாலி சார், நீங்கள் யூடியூப்லாம் பேசுகிறீங்க. இல்லை 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 இல்லை, வலிமை ஐஏஎஸ் அகாடமின்னு ஒரு இன்ஸ்டியூஷனில் நான் வேலை செய்கிறேன், இது என்னுடைய ஒர்க்கு. பட் ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் அதை செய்கிறேன். எனக்கு டேலண்ட் இருக்கா? இல்லை. நான் என்ன பண்ணுறேன், தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை செய்கிறேன். கன்சிஸ்டன்சியாக நான் என்ன பண்ணுறேன், டெய்லி ஒரு வீடியோ கொடுத்துறணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கேன். அந்த வீடியோவை நான் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நான். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை, அந்த ஆஸ்பிரண்ட்டை நான் சொன்ன விஷயம் என்னென்னா, கன்சிஸ்டன்சி. நீங்கள் வந்து ஜெயிக்கிறீங்க, தோக்குறீங்க, படிக்குது, மறக்குது, மறக்கலை, எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்கிறது. 100 மணி நேரம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஜெயித்த மக்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிஸ்னஸ் மேனு, ஸ்போர்ட்ஸ் பர்சன், எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, 100 hours ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. 100 hours ஆஃப் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் ஒரு நாளைக்கு 18 நிமிஷம், 365 நாளும் நீங்கள் 18 நிமிஷம் டெய்லி ஒதுக்குனா அது 100 மணி நேரம். உங்களால் 1 மணி நேரம் ஒதுக்க முடியும் டெய்லி, இல்லை 2 மணி நேரம் டெய்லி ஒதுக்க முடியும்னா, 50 நாள் அதை நீங்கள் முடிச்சிருவீங்க அந்த 100 மணி நேரத்தை. 100 மணி நேரங்கிறது 50 நாளில் வந்துடும், 10 நிமிஷம் ஒதுக்குனாலே வேலை முடிச்சு. அப்போது நான் வந்து அந்த கணக்கு போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. 100 மணி நேரம் தொடர்ச்சியாக 100 மணி நேரம் ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது நமக்கு வந்து பழக்கமாயிருது அப்படிங்கிறாங்க. இட் வில் பிகேம் அ ஹேபிட் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்பான் டேலண்ட் இல்லை சார், யாராவது வருத்தப்படுறீங்களா? வருத்தப்படாதீங்க. என்னால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக கிராக் பண்ண முடியுமா? அந்த முடியுமாங்கிறது க்வெஸ்சன் மார்க், முடியுங்கிறது தன்னம்பிக்கை. முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி, டவுட்ஃபுல் மைண்டில் அதுதான் வரும். முடியுமா, நடக்குமா அப்படிங்கிறது, நடக்கும் முடியும் அப்படிங்கிறது எந்த மைண்ட்லேருந்து வரும்னா, தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய மைண்ட்லேருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியும், நடக்கும் அப்படிங்கிறதுமா. நம்பணுமா அப்படிங்கிறது டவுட்ஃபுல் மைண்டு, நம்புன்னு சொல்கிறது அந்த கான்ஃபிடென்ட் மைண்ட். இது வந்து திமிர்த்தனம் கிடையாது, ஈகோயிஸ்டிக் கேரக்டர் இல்லை, இது என்னுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம், என்னுடைய தன்னம்பிக்கை அது. அப்போது நான் அதை வந்து அதை தம்பிட்டு நான் வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். எஸ் டிப்ரெஷன் ஆகும், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும், எல்லா பிரச்சனையும் இருக்கட்டும் தம்பி, ஆனால்
யூ ஆர் அன் ஆஸ்பிரண்ட். நீ ஒரு போர் வீரனுக்கு சமமானவன், போர்க்களத்தில் நின்றுட்டு ஐயோ காலில் முள்ளு குத்திருச்சு நீ வருத்தப்பட்டு இருக்க அப்படின்னு. சார் குரூப் 4 பாஸ் பண்ண முடியல சார், குரூப் 2 பாஸ் பண்ணல. வேண்டாம், உன் லட்சியம் என்னன்னு கேட்டேன் சார், குரூப் 1 சார், டிஎஸ்பி ஆகணும். அப்புறம் நீ இந்த குரூப் 4க்கும் குரூப் 7க்கும் அவன் பேங்க் வேலைக்கு போயிட்டான் இதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீனா? போர்க்களத்தில் நிற்கிற, போர்க்களத்தில் நிற்கிற, அங்கிருந்து அம்பும் வில்லும் வந்துகிட்டு இருக்கு, வேலும் வெல்கம்பும், நீ காலில் முள்ளு குத்திருச்சு குனிச்சு காலை பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன சொன்ன, கன்சிஸ்டன்சி. இன்பான் டேலண்ட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது தம்பி, கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்வது. நீங்கள் தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருவீங்க. படிக்கிறோம், இப்போ அஷ்டங்கம்ஸ் ஆஃப் லேபர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரலை, ஓகே, டிஎன்பிஎஸ்சி வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது வரும்னு சொல்லி நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிக்கலாமா? இல்லை இன்னும் வரலை, வந்ததுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிப்பேன்னு சொல்கிறதா? எது நல்ல விஷயம்? வருங்கிற நம்பிக்கையோட படிக்க ஆரம்பிக்கிறது தான். அப்போ தானங்க படித்து முடிக்க முடியும் அந்த சிலபஸை, அப்போ தானே டெஸ்ட் எழுதி முடிக்க முடியும். ஏன்னா பேப்பரும் பேப்பர் டூ ரெண்டுமே இருக்கே, சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குது, ஜிஎஸ் இருக்குது, ப்ரிப்பேர் ஆகணும்ல. அதுதான் தொடர்ச்சியாக ஒரு வேலையை கவனச்சிதறல் இல்லாமல் செய்வது. என்ன எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள், என்ன எடுத்துக்கோங்க, நான் ஒன்றும் பெரிய சாதனை பண்ணிட்டேன்லாம் சொல்ல வரல, சின்ன ப்ராப்ளம் சொல்கிறேன். எனக்கு ஒரு பயம் இருக்குது பொதுமக்கள்கிட்ட ஒரு கூட்டமான இடத்துல பேசுறதுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, அதை என்னுடைய பேஷனாக என்னுடைய தொழிலாக நான் மாற்றிக்கிட்டேன். மேடை ஏறி கோப்பம் வாங்கினது கிடையாது, ஒரு கப்பு ஜெயிச்சது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது, லைஃப்பில் வெற்றியே பார்த்ததில்ல. ஆனால் இப்போ என்னை எல்லோரும் பார்க்குறவங்க ஒரு 10 பேரில் ஒரு 5 பேருக்கு எனக்கு தெரியுது, டிஎன்பிஎஸ்சி படிக்க ஒரு 10 பேரில் ஒரு 5 பேருக்கு எனக்கு தெரியுது. சார் நீங்கள் யூடியூப்பில் பேசுகிறீங்களா சார், சார் வலிமை ஏஎஸ் அகாடமி போதும், அந்த அந்த ரெகனைசேஷன் தான் மரியாதை எனக்கு, அதுதான் எனக்கு மகிழ்ச்சி, அதுக்காக தான் இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அஷ்டங்கம்ஸ் ஆஃப் லேபர் எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் இந்த கதையை சொன்னேன்னா, நிறைய ஆஸ்பிரண்ட் அந்த மனநிலையில் தான் இருக்காங்க, கொஞ்சம் திறமை இருந்திருக்கலாம் அப்படின்னு. வேண்டாம், கொஞ்சம் திறமை 10 பேர் தான் இருக்கும், மீ 90 பேர் திறமையே இல்லாதவங்க தான். ஆனால் அவங்க ஒரு வேலையை தொடர்ச்சியாக திரும்ப 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 செய்கிறாங்க, அவங்க வெற்றி அடைஞ்சிடறாங்க. நானும் உங்களுக்கு அதுதான் சொல்லுவேன், சிலபஸ் உங்கள் கையில் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பர் இருக்குது, வலிமை ஏஎஸ் அகாடமி கிளாஸ் நோட்ஸை கொடுக்குறோம், மெட்டீரியல்ஸை கொடுக்குறோம், டெஸ்ட் பேட்ச் இருக்குது, நம்ம லேபர் மெட்டீரியல் அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்துடும், டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்துடும். எழுதுங்க, டெஸ்ட்டை எழுதுங்க, எக்ஸ்டெண்டட் சிலபஸ் ஆகிருக்குது, உங்கள் வார்த்தையில் உங்கள் பாஷையில் சொல்கிறதா சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்குது, ஆனால் என்னுடைய வார்த்தையில் என்னுடைய ஸ்லாங்கில் அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அந்த சிலபஸ், அவ்வளவு தான். அப்போ அந்த சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிங்க, டெஸ்ட்டு எழுதுங்க, மெட்டீரியல்ஸ் வச்சு படிங்க, ஆட்டோமேட்டிக்காக அஷ்டங்கம் ஸ்டாஃப் லேபர் எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவீங்க. எத்தனை நாளுக்கு தோத்துக்கிட்டே இருக்க முடியும், எத்தனை நாள் தோக்க முடியும், என்றைக்கோ ஒரு நாள் ஜெயிக்கணும்ல. அப்போ என்றைக்கோ ஒரு நாள் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது தான். மாம்பழம் சாப்பிடணும்னா மாமரத்தை நட்டு வச்சிருக்கணும், 15 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் அந்த மாமரத்தை நட்டு வச்சுருந்தா இப்போ நீங்கள் மாம்பழம் சாப்பிடலாம். எனக்கு மாம்பழம் சாப்பிடணும், ஐயோ மாமரம் இல்லைன்னு கவலைப்படக்கூடாது, அதே மாதிரிதான் ஐயோ வேலையிலே நினைக்க கூடாது, படி வேலை கிடைச்சிரும், அவ்வளவுதான். திரும்ப திரும்ப நான் தான் சொல்லுவேன், கன்சிஸ்டன்சி. என் வாழ்க்கையில் நான் திரும்ப திரும்ப சொல்றக்கூடிய விஷயம் கன்சிஸ்டன்சி, அது என்ன விஷயமா இருந்தாலும் கன்சிஸ்டன்சி. நீங்க அதை தொடர்ச்சியா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் அதுல இருக்கும், உங்களுடைய கவனம் சிதறாது, நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு இன்பான் டேலண்ட் இருக்க வேண்டாம், திறமை இருக்க வேண்டாம், நான் தான் சொல்லுவேன், திறமை இருக்க தேவை இல்லை. You don't require a special talent to be successful. You should be consistent with your work. ஜெயிச்சவங்க எல்லாருமே திறமசாலினா இல்லைங்க, அதை நீங்கள் நம்புங்க. முதல்ல ஜெயிச்சவங்க எல்லாருமே திறமசாலி கிடையாது, தன்னுடைய ஆளுமை திறத்தால் திறமையை வளர்த்து கொண்டவர்கள் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அஷங்கம்ஸ் ஆஃப் லேபர் எக்ஸாம் அப்படித்தான், தொடர்ச்சியாக யார் இருக்காங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. 2015 எக்ஸாம் நடந்திருக்கு, திரும்ப நடக்குது, 2018 நடந்துச்சு, 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் நடக்குது. இப்போ என்ன பண்ணணும்? ஏற்கனவே எழுதியிருப்பீங்க, தோத்துருக்கலாம், அல்லது ஜெயிக்கிறது கிட்ட வரைக்குமே தோத்து போயிருப்பீங்க, பரவாயில்ல மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். இந்த 5 வருஷம் என்ன பண்ணியிருக்கீங்க? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா? விட்டுருப்பீங்க, போச்சு அந்த எக்ஸாம், அவ்வளோதான்டா நம்ம வார்டு ப்ரைவேட்டில் போகலாம். நோ, தொடர்ச்சியான அந்த முயற்சி, தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். நீங்கள் ஜெயிச்சிருவீங்கிற நம்பிக்கையோடு தான் அந்த வீடியோவை நான் நிறைவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.